வணக்கம். இது வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. அரசுத்துறை நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், தனியார் துறை நிறுவனங்களில் ஏராளமான வேலை வாய்ப்புகள். இந்த வேலை வாய்ப்புகளை பெற சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் தவிக்கும் இளைஞர்களும் இங்கு ஏராளமாக இருக்கிறார்கள். இந்த இரு வேறு முனைகளையும் இணைக்கும் ஒரு முயற்சிதான் புதுயுகம் தொலைக்காட்சியின் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. அந்த வகையில் இந்திய இராணுவத்தில் உள்ள வேலை வாய்ப்புகள் குறித்து இன்று நம்மோடு பேச வந்திருப்பவர் திரு மேஜர் மதன்குமார் அவர்கள். அவரோடு பேசுவதற்கு ஏராளமான தகவல்கள் இருக்கிறது, வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார் ஜெயந்த். சார் வணக்கம் சார். புதுயுகம் தொலைக்காட்சிக்கு சார் உங்களை குறித்த ஒரு சிறு அறிமுகம் சார் ப்ளீஸ். என்னோடய பூர்வீகம் திண்டுக்கல் மாவட்டம், செட்டிலானது சென்னையில். 2003 2009 நான் இராணுவத்தில் இருந்தேன் அதிகாரியாக. இப்போ என்னோட சொந்த பிஸ்னஸ் சென்னையில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மகிழ்ச்சி சார். சார் இப்போ இந்திய பாதுகாப்பு துறையில் எந்த மாதிரியான பிரிவுகள் சார் இருக்குது? இந்திய பாதுகாப்புத்துறை ஒரு மிகப்பெரிய நிறுவனம். ரயில்வேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய நிறுவனம் இது. இதில் பலதரப்பட்ட பிரிவுகள் இருக்குது. டெக்னிக்கல் பிரிவுகள் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரிவுகள் இருக்குது, லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சப்போர்ட்டிங் பிரிவுகள் இருக்குது, அப்புறம் ஃப்ரண்ட் எண்டில் போய் சண்டை போடுறதுக்கு கொண்டானா அதில் பல படைப்பிரிவுகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேலே இதில் படைப்பிரிவுகள் வந்து இருக்குது. இதில் வந்து லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கலாம். சரி சார், இப்போ இந்திய இராணுவத்தை எடுத்துப்போம் சார். இந்திய இராணுவம் குறித்து சொல்லுங்களேன். இந்திய இராணுவத்தில் எந்த மாதிரியான பிரிவுகள், இராணுவத்தில் எந்த மாதிரியான பிரிவுகள் சார்? இராணுவம் வந்து நம்மளோட இராணுவம் உலகத்தோட ஒரு மிக முக்கியமான இராணுவம். ஒரு அளவிலும் வந்து ரொம்ப பெரியது. கிட்டத்தட்ட ஒரு 13-15 லட்சம் பேர் இன்றைக்கி சர்விங் சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. இது தவிர இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய துணை இராணுவ படையினர் அதில் நிறையா பேர் இருக்காங்க. இந்த படைப்பிரிவை நீங்கள் மெயினாக மூணாக பிரிக்கலாம். அந்த ஃப்ரண்ட் எண்ட் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபென்ட்ரி, இந்த துப்பாக்கியிருந்து போகக்கூடிய சிப்பாய்கள், அந்த இருக்க வீரர்கள் அவங்க இருப்பாங்க. அது சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த பீரங்கிப்படை, அப்புறம் டேங்கிப்படை, போஃபர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் எண்டு. அப்புறம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் ஆர்ம்ஸ்னு சொல்லக்கூடிய சிக்னல்ஸ், இஎம்இ இன்ஜினியர்ஸ். சிக்னல்ஸ் அந்த பேரில் இருக்க மாதிரியே அந்த தொலை தகவல் தொடர்பு எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிறது. ஒரு போராக இருந்தாலும் ஒரு நார்மலாக ஒரு இதில் இருந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்க. உதாரணத்துக்கு சொன்னோம்னா அந்த அந்த துறை வந்து ஏர்டெல்லை விட பெரியது. அவ்வளோ பெரிய ஒரு ஸ்பெக்ட்ரம் அங்கேயே இருக்குது. அது வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் பார்த்துக்கிறதுக்குள்ள அவங்க பார்த்துக்குவாங்க. இஎம்இன்னு ஒரு பிரிவு இருக்குது, கோர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்னு சொல்லி. அந்த எலக்ட்ரானிக் மெக்கானிக்கல் படித்த அந்த வல்லுநர்கள், பொறியாளர்கள் இதில் இருப்பாங்க. அதில் சின்ன துப்பாக்கியில் ஆரம்பித்து உங்களோட பீரங்கி ஏவுகணை வரைக்கும் அதில் என்ன ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கணுமோ, வண்டியிலேருந்து வாகனங்கள்லேருந்து அத்தனையும் பார்த்துக்கிறது இவங்க பார்த்துக்குவாங்க. அப்புறம் கோர் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இருக்குது, அவங்களோட வேலை வந்து ரோடு போடுறது, பிரிட்ஜு இது பண்ணுறது. இது வந்து நம்ம சாதாரணமாக பண்ணிட முடியும். ஒரு யுத்த காலத்தில் அந்த பிரிட்ஜை கொண்டு போய் குயிக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இந்த சிறு குழந்தைகள் வந்து தவறி அந்த போர்வெல்ல விழுந்துருவாங்க, அந்த மீட்டெடுக்கக்கூடிய அந்த பணிகள் எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. அவங்க போர்க்கால ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பீஸ் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டு தனியாக இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய படைப்பிரிவு. அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட்டிங் ஆர்ம்ஸ் வரும் நிறையா அவங்களுக்கு. ஏஎஸ்சின்னு சொல்லுவாங்க, ஆர்மி சர்வீஸ் கோர்னு சொல்லுவாங்க. உங்களோட உணவு, உடை, வெடிபொருள், உங்களோட ஃபியூவல்னு சொல்லக்கூடிய எரிபொருள், இது எல்லாமே வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரிக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை வந்து அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களோட அம்யூனிஷன், நீங்கள் யூஸ் பண்ணுற தளவாடங்களை சேர்த்து வைக்கிறது, உங்களுக்கு அந்த சர்வீஸ் ஸ்பேர்ஸ் கொடுக்கறது, உங்களோட வண்டிகளை வந்து இது பண்ணுறது, அந்த லைஃப் சைக்கிள் மேலே வண்டியை எடுத்து இப்போ இராணுவ வாகனங்கள் பார்த்துருப்பீங்க, டேங்கிகள் பார்த்துருப்பீங்க, இது எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஒரு ஒரு டெப்போவாக இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு படைப்பிரிவு இருக்குது. இது தவிர வந்து டெக்னிக்கல் படைப்பிரிவுகள் நிறையா இருக்குது. ஏர் டிஃபென்ஸ் ஆர்டிலரின்னு சொல்லுவாங்க, ஏஐடின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பீரங்கி, உங்களோட வான் எதிர்ப்பு பீரங்கி அந்த ஏவுகணைகள் இது பண்ணுறது, இந்த படையை வந்து இராணுவத்தை வந்து தாக்க வேறு ஒரு ஒரு எதிரி நாட்டு இது வந்துச்சு, ஒரு ஒரு ஃபைட்டர் ஜெட் வருது, அந்த மாதிரி போர் விமானம் வரும்போது அதை தடுத்து நிறுத்துறதுக்கான தொழில்நுட்பம். மெடிக்கல் சர்வீசஸ் இருக்காங்க, மெடிக்கல் சர்வீசஸில் டாக்டர்ஸ் இருப்பாங்க, அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுவாங்க. இந்த வீரர்களுக்கு உண்டு அவங்களோட குடும்பத்துக்கு உண்டான எல்லா மெடிக்கல் சர்வீஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம், பல பிரிவுகள் இருக்குது. இது தவிர இதில் சின்ன சின்ன பிரிவுகளும் நிறையா இருக்குது. கோர் ஆஃப் மிலிட்ரி போலீஸ்னு சொல்லுவாங்க, இந்த இராணுவத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த உள்ளே இருக்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பார்க்குறதுக்கு மிலிட்ரி போலீஸ்னு தனியாக இருப்பாங்க. அதே மாதிரி ஆர்மி போஸ்டல் சர்வீஸ்ன்னு இருக்குது. நம்ம எப்படி ஸ்பீட் போஸ்ட் வெளியில் யூஸ் பண்ணுறோமோ, ஆர்மிக்குன்னு ஒரு தனியாக ஒரு போஸ்டல் சர்வீஸ் இருக்குது. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அது அந்த மாதிரி இருக்குது.
அதுக்கப்புறம் இந்த இப்பேற்பட்ட இவ்வளோ பெரிய இராணுவத்துக்கு அந்த சம்பளம் அகவலைப்படி இது எல்லாத்தையுமே அவங்க சம்பளம்லாம் கரெக்டான டைமில் போதா இதெல்லாம் பார்க்குறதுக்கு கண்ட்ரோல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ்னு ஒரு பிரிவு இருக்குது. அவங்க வந்து இந்திய இராணுவத்துக்கு உள்ளே வரமாட்டாங்க, அவங்க பாதுகாப்புத்துறை அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் வருவாங்க. அவங்க அந்த பேக்கெண்டில் அவங்க ப்ராசஸ் பண்ணி அவங்களோட சேலரி பார்க்குறது, அவங்களோட பென்ஷன்லேருந்து அவங்களோட இன்சூரன்ஸ் எல்லாம் பார்த்து இது பண்ணுறதுக்கு அவர் ஒரு இது இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய கடல் கடல் கடல். சரிங்க சார், இப்போ இந்திய இராணுவத்தில் சேரணும் அப்படின்னு சொன்னால் அடிப்படை தகுதி என்னவா சார் இருக்கணும்? அடிப்படை தகுதி நீங்கள் ஒரு போர் வீரராக சேரணும், ஏதாவது ஒரு பிரிவில் நம்ம ஒரு சிப்பாயாக சொல்கிறேன், ஜென்ரல் டியூட்டி சிப்பாயாக நீங்கள் ஜென்ரல் டியூட்டி எடுத்தீங்கன்னா 10th பாஸ் வேணும் உங்களுக்கு. மினிமம் வந்து 10th, எந்த நீங்கள் எந்த ரெஜிமெண்ட்டில் போனீங்கன்னா 10th பாஸ்ன்றது உங்களுக்கு, 10th பாஸாக இருந்தால் நீங்கள் போதும். 33% மார்க் வந்து மினிமம் ஒரு சப்ஜெக்டில் எல்லாத்துலேயும் இருக்கணும். உங்களோட வயது வரம்பு வந்து 17.5 வயசில் ஆரம்பித்து 21 வயசுக்குள்ளே நீங்கள் சேரலாம். இது வந்து பேசிக் ஜென்ரல் டியூட்டி. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒரு ட்ரேடில் போகிறீங்க, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மெடிக்கல் கோரில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு ஒரு இது இருக்குது உங்களுக்கு, அந்த படைப்பிரிவுகளுக்கு தனியாக. இப்போ ஒரு ஃபார்மசியில் போகிறீங்க, ஒவ்வொன்றுக்கு தனித்தனி. இப்போ ஆமாம், இப்போ சிப்பாய் ஃபார்மசின்னு ஒன்று இருக்குது, சோல்ஜர் ஃபார்மசின்னு ஒரு கிரேட் இருக்குது. அப்போ அவங்க டிஃபார்ம் படிச்சிருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. 10+2 நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு டிஃபார்ம் முடிச்சிருக்கணும். நீங்கள் நர்சிங்கில் போகிறீங்க, 10+2 இருக்கணும், 50% மார்க் இருக்கணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு சொல்லக்கூடிய அந்த மூணு பிரிவு வந்து நீங்கள் இருக்கணும். இப்போ கிளர்க் ஜிடி போகிறீங்க, ஜென்ரல் டியூட்டி கிளர்க்காக போகிறீங்க, நீங்கள் கண்டிப்பாக அந்த அக்கௌண்டன்சி நாலேஜ் வேணும். ஸோ நீங்கள் +2 முடிச்சுட்டு அந்த காமர்ஸ் குரூப் நீங்கள் எடுத்துருக்கணும். அந்த துறைக்கு தகுந்த மாதிரி அந்த இது இருக்கும். ஆனால் இப்போ இந்த 10th அப்படின்றது ஒரு பேசிக் சார். தொடர்ந்து பேசுவோம் சார், காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ வணக்கம், வணக்கங்க, வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி சொல்லுங்க, நீங்கள் எங்கிருந்து பேசுறீங்க? சரி சார், என்ன வயசு உங்களுக்கு ஆகுது? என்ன கேள்விங்க? எதுக்காக ஃபோன் பண்ணிருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க? சரி சார் கிட்ட பேசுங்க. உங்க எனக்கு உங்களோட புரிதல் வந்து நீங்க பிகாம் கிராஜுவேட், உங்களுக்கு வந்து வயசு 21. கண்டிப்பாக பிகாமில் நீங்கள் முடிச்சுட்டு உங்களுக்கு ஹவில்தார் எஸ்கேட்டின்னு சொல்லுவாங்க, ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல்னு சொல்லுவாங்க, அதில் நீங்கள் போகலாம். ஹவில்தார் எஜுகேஷன் ஒரு இது இருக்குது, ஹவில்தார் எஜுகேஷன் வந்து ஆர்மி எஜுகேஷன் கோர்னு சொல்லக்கூடிய அந்த இதில் உங்களுக்கு இருக்குது, அதில் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் உங்களுக்கு வந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், 18-25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஜாயின் indianarmy.gov.in இந்த இணையதளத்தில் போய் நீங்கள் பாருங்கள். இதற்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு வாரத்தை கொடுத்தா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கிளர்க் ஜிடி இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து எஸ்கேடி, அதுவும் இல்லைனா உங்களுக்கு வந்து ஏஇசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்மி எஜுகேஷன் கோர்னு சொல்லக்கூடிய ஹவில்தார் அந்த இதில் நீங்கள் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டே இருங்க, எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் அது கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷன் அனுப்ப வரும் உங்களுக்கு. அந்த ஜாயின் இன்றைக்கி தான் இணையதளத்துக்கு உண்டான காலம், இது எல்லாமே அந்த இணையதளத்தில் இருக்குது. நீங்கள் அதை பழைய நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே இருக்கும் பாருங்கள், அந்த வருஷம் அந்த தேதிக்கு அந்த மாதம் கிட்ட வரும்போது தான் வரும் அந்த அப்ளிகேஷன். நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணுங்கள், ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு எழுத்து தேர்வு இருக்கும், அந்த எழுத்து தேர்வுக்கு என்ன மாதிரி படிக்கணுன்றதுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸும் அதில் அங்கேயே கொடுத்துருப்பாங்க, என்ன மாதிரி இதுன்றது உங்களுக்கு அங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த தேர்வுக்கு நீங்கள் ஏற்கனவே பேங்க் பிஓ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தேர்வுக்கு என்ன நீங்கள் பண்ணீங்களோ அதுவே இருந்தால் போதும், அதையும் நீங்கள் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அந்த உடல் தகுதியெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்களா இருக்கங்கன்னு பார்த்துட்டு அப்போ இதை அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். ஹலோ சார், இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் சார், இப்போ என்னென்ன இப்போ நம்ம தகுதிகள் பற்றி போயிட்டு பேசிகிட்டு இருந்தோம் சார். தகுதி இன்மைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஒருத்தர் வந்து இந்த நபர் வந்து மிலிட்டரியில் சேருவதற்கு தகுதி கிடையாது அப்படிங்கிற அந்த மாதிரி தகுதி இன்மை என்னவா சார் இருக்கும்? அதான் சார், நீங்கள் அந்த எது இப்போ 10th பாஸ் பண்ணாமல் நீங்கள் போக முடியாது. ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு இது. சரிங்க, யாராவது 8th படிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க அடுத்தது 10th எக்ஸாம் போர்டு எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் அடுத்து அப்ளை பண்ண முடியும். சில இதெல்லாம் வந்து பர்மனெண்ட்டாக ரிஜெக்ஷன் இருக்கும், அந்த ஹைட் கிரைட்டீரியா இருக்குது ஒரு ஒரு மாநிலத்துக்கும், அந்த சார்பு மக்களுக்கு ஒரு ஒரு மாதிரி. இப்போ நார்த் ஈஸ்ட் மலைவாழ் மக்கள் ஜென்ரலாகவே கொஞ்சம் உயரம் கம்மியாக இருப்பாங்க, அந்த உடல் தகுதின்ற இது இருக்குது, அதில் ஹைட் ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த ஹைட் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் கிளர்க் ஜிடி நீங்கள் சோல்ஜராக போகிறீங்கன்னா உங்களோட கண் பார்வை வந்து 6x6 இருக்கணும்,
அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த சில வியாதிகள் இருக்குது, வியாதிகன்றதோட சில கண்டிஷன்ஸ் இருக்குது. எபிலெஸ்வி அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கவாதம், உங்களுக்கு ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு ஹார்ட் கண்டிஷன் உங்களுக்கு இருக்குது, இல்லை வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹைட்ரோசீல்னு சொல்லக்கூடிய நோய் இருக்குது. இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து அவங்க அந்த தகுதியின்மை இப்போ இது பண்ண மாட்டாங்க. மிச்சபடி இருக்கிற உடற்கூறுகளில் எல்லாம் இருக்கிறவங்க அந்த இது ரொம்ப முக்கியமான விஷயம். சிப்பாயாக போகிறவங்க இந்த 5 சென்டிமீட்டர் ஷோல்டர், அந்த செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் ரொம்ப முக்கியம். உங்கள் மார்போட விரிவாகம் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சரிங்க சார், இப்போ காலர் லைனில் இருக்காங்க சார். ஹலோ, வணக்கங்க, வெற்றிக்கு வழிகாட்டி. சார் வணக்கம். அம்மா எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறோம் சார். சரிம்மா, உங்கள் கேள்வியை சார்கிட்ட கேளுங்கம்மா. சார் வணக்கம், என்னோட பையனுக்கு வந்து ஏஜ் வந்து 18 சார். சரிங்க மேடம், சொல்லுங்க. என் பையனுக்கு ஏஜ் வந்து 19, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர் படிக்கிறான் சார். ஓகே. இது தேர்ட் இயர் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்தரா ஆர்மியில சேர்றதுக்கு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட என்ன செக்டார் இருக்கு சார், என்ன வழிமுறை இருக்கு? லேசா என் பையனுக்கு கொஞ்சம் மார்க் அண்ணு சார். ஓகே, நீங்க அந்த ஜாயின் இந்தியன் ஆர்மி .nic.in செக் பண்ணீங்கன்னா அதில் அந்த ஐசைட்க்குனே வந்து கொடுத்துருப்பாங்க, டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்குவிண்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அதில் எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா இவர் டிகிரி முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு அதிகாரியோட என்ட்ரிக்கு ட்ரை பண்ண சொல்லுங்கள். ஓகே சார். அதில் வந்து கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் சிடிஎஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது, வருஷத்துக்கு 2 தடவை வரும். யூபிஎஸ்சி நடத்துவாங்க இதை. சிடிஎஸ்ன்னு அவங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த சைட்லேயே இருக்கும். அந்த சிடிஎஸ் எக்ஸாம் அது ஃபைனல் இயர் படிக்கும்போது எழுதலாம். அந்த ஃபைனல் இயர் படிக்கும்போது அதை ப்ரிப்பேர் பண்ண சொல்லி எழுத சொல்லுங்கள். அந்த படிப்புக்கு வந்து என்னென்ன ப்ரிப்பரேஷன் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸாம் எழுதின படத்துக்கு ஒரு சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 நாள் ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குது. அதை அவர் முடிச்சிட்டாருனா அப்புறம் அந்த மிலிட்டரி ட்ரைனிங் முடிஞ்சு அதிகாரியாக வரதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதில் அந்த டெக்னிக்கல் ஆர்ம்ஸ்ன்னு நான் இப்போ சொல்லக்கூடிய சிக்னல்ஸ், அந்த கோர் ஆஃப் சிக்னல்ஸ், அந்த தகவல் தொடர்பு துறை இருக்குது பார்த்தீங்களா, அதில் அவர் போகலாம். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி, யார் பேசுறீங்க? தேனி மாவட்டம் கம்பத்தூர் பேசுறேன் சார். சரிங்க, உங்க கேள்வி சார்கிட்ட கேளுங்க. சொல்லுங்க. என்ன முடிச்சிருக்காருங்க? எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி. ஓகே. வாய்ப்பு இருக்கு. சொன்ன மாதிரி அதிகாரிகளோட ராணுவ அதிகாரி ஆவறதுக்கான என்ட்ரி இருக்கு, அதுக்கு அந்த சிடிஎஸ் எக்ஸாம் இருக்கு, அதை எழுத சொல்லுங்க. அந்த சிடிஎஸ் எக்ஸாம் எழுதி இப்போ ஒரு 3-4 மாதம் அவர் கரெக்டாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணார்னா அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். அவருக்கு ஏஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு அட்டம்ப்டோ இல்லை 2 அட்டம் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் இப்போலேருந்து பார்த்து அந்த சிடிஎஸ் எக்ஸாம் அந்த ஜாயின் இந்தியன் ஆர்மி .gov.in அந்த இணையதளத்தில் போனீங்கன்னா அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் இருக்கும். அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம் எழுத சொல்லுங்கள். அப்புறம் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டார்னா அவர் அந்த 25 வயசில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. சார், இப்போ நம்ம தொடர்ந்து இந்த தகுதியின்மை குறித்து பேசிகிட்டு இருந்தோம் சார். இப்போ தகுதியின்மை அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொன்னது ஐசைட்டு குறைச்சலாக இருந்தால் அதெல்லாம் தகுதியின்மை அப்படின்னு சொல்கிறீங்க சார். இப்போ பேர் அந்த டாட்டூ அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால், இந்த இந்த காலத்து இளைஞர்களுக்கு வந்து அந்த டாட்டூ போடுறது ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபேஷனாக இருக்குது. டாட்டூ போட்டால் நீங்கள் வந்து ஃபோர்ஸஸில் ஜாயின் பண்ண முடியாது. எந்த ஒரு துறையிலையுமே நீங்கள் வந்து இராணுவத்தில், இராணுவம் துணை இராணுவம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் டாட்டூ போட்டிங்கன்னா உங்களால் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அந்த விளையாட்டாக பண்ணுற விஷயங்களில் வந்து பண்ண வேண்டாம். இதில் வந்து குறிப்பாக சேரணும்னு நினைக்கிற இளைஞர்கள், குறிப்பாக பெண்களும் சரி, இந்த டாட்டூ மாதிரியான விஷயம், இல்லை நான் வந்து ஒரு சர்ஜரி பண்ணி என்னோடய முகத்தை மாற்றிக்கிறேன், இல்லை அந்த மாதிரி பண்ணக்கூடிய இந்த காஸ்மெட்டிக்ஸ் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருந்தால் தயவுசெய்து பண்ண வேண்டாம். இப்போ ஒருத்தர் இந்திய இராணுவத்தில் சிப்பாயாக சேரணும் அப்படின்னா எப்படி சார் விண்ணப்பிக்கணும்? சிப்பாயாக சேரத்துக்கு சார் ஒரு ஒரு மாவட்டத்துலேயும், அதாவது ஒரு ஒரு மாநிலத்துலேயும் இந்த ஜோனல் ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லி இராணுவத்தோட ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அவங்க தான் இந்த இதை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஒரு மாவட்டத்திற்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஒரு வருஷத்துக்கு ஒரு ரேலியில் 2 ரேலி கண்டக்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு 3-4 மாதம் இந்த கோவிடுக்கு முன்னாடி திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்துச்சு. இதே மாதிரி செஞ்சி, கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் இருக்க எல்லா மாவட்டத்திலையும் நடக்கும். ஒரு ஒரு மாவட்டத்திலையும் இது நடக்காது. ஒரு 3-4 மாவட்டங்களுக்கு சேர்த்து அங்கே இருக்கிற ஒரு மாவட்டத்தில் இது மாதிரி ஒரு ரேலி வைப்பாங்க.
அது வந்து கண்டிப்பாக நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வரும், தென் தந்தி தினமலர் அந்த மாதிரி இருக்கிற லீடிங் நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வரும், ரேடியோவில் கண்டிப்பாக அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதை தவிர வந்து உங்களுக்கு ஈஸியான வழி நான் சொல்லணும்னா, எல்லா மாவட்ட தலைநகரத்துலேயுமே வந்து முன்னாள் படை வீரர்கள் நலவாரியம்னு ஒன்று இருக்குது, எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் போர்டுன்னு இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை கண்டிப்பாக ஒட்டியிருப்பாங்க. இல்லை அங்கே பக்கத்தில் இருக்க எந்த ஒரு இராணுவம் இது வந்தாலும் அந்த போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க. நீங்கள் அந்த ரேலிக்கு நீங்கள் போகணும், முதல்ல உங்களோட ஹைட்டு வெயிட்டு செக் பண்ணுவாங்க, உங்களோட செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் நான் சொன்ன மாதிரி 5 சென்டிமீட்டர் இருக்கணும். இந்த ஸ்க்ரீனிங் முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த ஃபீல்டில் நடக்கக்கூடிய ஒரு உடற்தகுதிக்கான டெஸ்ட் நடக்கும், 1600 மீட்டர் அப்படின்னு சொல்ல 1 மைல், இதை வந்து நீங்கள் எவ்வளோ நேரத்தில் ஓடுறீங்க, ரெண்டாவது உங்களால் எவ்வளோ தண்டால் அப்படின்னு சொல்லக்கூடிய புஷப்ஸ் எவ்வளோ எடுக்க முடியும், உங்களோட புல்லப்ஸ் எவ்வளோ எடுக்க முடியும், உங்கள் செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் 5 சென்டிமீட்டர் விரிவாகிறதா இருந்துச்சு, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த உடற்தகுதி இருக்கும்போது அந்த மக்களை ஸ்க்ரீன் பண்ணி அங்கேயே ஒரு தேர்வு நடத்துவாங்க, ஒரு 30 நிமிஷத்துக்கு ஒரு தேர்வு நடத்துவாங்க. அந்த தேர்வு முடிஞ்சோன்னா வீட்டுக்கு போயிடலாம். அந்த தேர்வோட ரிசல்ட்டை வந்து அவங்க ஆன்லைனில் எடுத்துகிட்டு அதில் மெரிட் லிஸ்ட் ஒன்று போடுவாங்க. உங்கள் படிப்பு சார் 10th சில பேர் 30 மார்க் எடுத்திருப்பாங்க, 50 மார்க் எடுத்திருப்பாங்க, சில பேர் வந்து 100க்கு 100 எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த உடற்தகுதி, கல்வி தகுதி, நீங்கள் எழுதின எக்ஸாம், இந்த மூணுத்தையும் சேர்த்து அவங்க ஒரு மெரிட் லிஸ்ட் தயாரித்து அதில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கால் லெட்டர் கொடுப்பாங்க, அவங்க வீட்டுக்கு ஒரு லெட்டர் வரும், நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க வாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க ஃபர்தராக ஒரு உடற்தகுதிக்கு வந்து ஒரு டெஸ்ட் நடத்து, அப்புறம் அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. சார் இப்போ இந்திய இராணுவத்தில் சேரணும் அப்படின்னு சொன்னால் சார், இப்போ வந்து கோட்டா சிஸ்டம் முன்னுரிமை இருக்கா சார், எக்ஸர்வீஸ்மேன், சர்வீஸ் மேன், ஃப்ரீடம் ஃபைட்டர் இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் மேன் கோட்டா அந்த மாதிரி ஏதாச்சும்? கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு முன்னுரிமை இருக்குது. இன்ஃபேக்ட் ஸ்போர்ட்ஸ் மேன் பார்த்து எக்ஸர்வீஸ் மேன் அவங்களோட ஃபேமிலிஸ் இல்லை ஒரு போரில் உயிர் நீத்த ஒரு வீரரோட குடும்பம் அவங்க பசங்கள்லாம் வரும்போது அவங்களுக்கு முன்னுரிமை கண்டிப்பாக இருக்குது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் கொடுப்பாங்க. இப்போ ஒரு தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இந்த மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 162 சென்டிமீட்டர்லேருந்து 166 சென்டிமீட்டர் இதுதான் ஆவரேஜ் ஹைட்டு. இந்த 166ன்றது நீங்கள் ஜிடி சோல்ஜராக போனீங்கன்னா வேணும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கீங்க ஆனால் ஒரு 2 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குன்னா அந்த ரிலாக்ஸேஷன் அவங்க கொடுப்பாங்க. 2 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கலாம், அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இது வந்து ஒரு ஜாதியை வச்சோ இல்லை ஒரு மதத்தை வச்சோ உண்டான எந்த விதமான கோட்டா சிஸ்டமும் இங்கே இல்லை, இங்கே ஒர்க் ஆகாது. இப்போ இந்த பொதுவான ரேலியில் தான் இவங்க கலந்துக்கிட்டு இந்த கோட்டாவை அனுபவிக்கணுமா, இல்லை அவங்களுக்கு தனியான தேர்வு எதனா நடத்துவாங்களா, இந்த பொது ரேலியிலையோ இல்லை அப்படி தான்? இல்லை பொது ரேலியிலே அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணிடுவீங்க, கேட்டிருப்பாங்க அங்கே உங்கள் நீங்கள் எக்ஸர்வீஸ்மேனோட இதுவாக உங்கள் அப்பா யாராக இருந்தாங்களா அப்படின்றத அவங்க கேட்டிருப்பாங்க. ஃப்ரீடம் ஃபைட்டரில் இருந்தவங்க சில பேர் கேட்டிருப்பாங்க. இந்தியா சீனாவோட போர் நடந்துச்சு 1962, அதில் சில பேர் இராணுவத்தில் அந்த டைமுக்கு மட்டும் சேர்ந்துட்டு இராணுவத்துக்காக அந்த போருக்காக போயிட்டு திரும்ப வந்தாங்க, அந்த அவங்களோட ஃபேமிலிஸ் இந்த மாதிரி இதுகளை வந்து அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. நன்றி சார். என்ன நேயர்களே, இந்த அரை மணி நேர நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். வருகின்ற வாரங்களில் கூட இந்த செலெக்ஷன் எப்படி இருக்கும், இந்த செலெக்ஷனுக்கு பிறகு எந்த மாதிரியான ட்ரைனிங் இருக்கும் போன்றவை குறித்து நம்ம விரிவாக பேச இருக்கிறோம். அதுவரை நீங்கள் காத்திருக்கணும். நன்றி, வணக்கம்.